அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது இரண்டாவது எல்லோ உள்ள செய்தி பகுதி திருக்கேதாரம். திருக்கேதாரம் இந்த வேற சொன்னோட நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கேதார்நாத் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு சிவாலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பத்தி சொல்றாங்க. இது எழுதினவரு சுந்தரர். சுந்தரர் யாரு அப்படின்னா, சிவனை வழிபட்டு அவர் திருவடியை சேர்ந்த நாயன்மார்கள் ஒருத்தர். அப்ப அதனால அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு சிவாலயத்தை பத்தியும் அவர் நிறைய எழுதுறாரு. நூல்களை பாடல்களை பாடி இறைவனை துதிச்சிருக்கிறாரு. அப்படி பாடப்பட்ட ஒரு பாடம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எங்கிருந்து எழுந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல இருந்து இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேவாரம் முதல் அது பாருங்க, தேவாரத்தை எப்படி பிரிக்கிறாங்க, தேக்கூட்டல் ஆரம், தேக்கூட்டல் வாரம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. தேக்கூட்டல் ஆரம், ஆரம்னா மாலைன்னு அர்த்தம். அப்ப தேக்கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சுட்டப்படுகின்ற மாலை அப்படின்னு அர்த்தம் பொருள் அர்த்தப்படலாம். அதே மாதிரி தேக்கூட்டல் வாரம் அப்படிங்கும் போது இனிய இசை பாடல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இனிமே பொருந்திய இசை பாடல்கள் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாங்க. தேக்கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் சொல்றாங்க. தேக்கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சுட்டப்படுகின்ற பாமாலை, அதாவது மாலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரிங்களா, இதுதான் தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுவது. இது எழுந்தவரு சுந்தரர். சுந்தரர் யாரு, இந்த சிவனை வழிபடக்கூடிய 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரா இருக்காரு. இப்ப ஆரம்ப காலகட்டத்துல ரெண்டு மதங்கள் உச்சம் பெற்றுதான் இருந்து சொல்லப்படுது. என்ன, ஒண்ணு சைவம், இன்னொன்னு வைணவம். சைவத்தை வழிபடக்கூடியவங்க யார வழிபடுறாங்க அப்படின்னா, சிவனை வழிபடுறாங்க. வைணவம் வந்து பெருமாளை வழிபடுறாங்க. அப்ப சிவனை வழிபடக்கூடியவங்களை நாயன்மார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பெருமாளை வழிபடக்கூடியவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப பெருமாளை வழிபட்டு அவர் திருவடியை சேர்ந்து அவருக்கான நிறைய பாடல்கள் பாடி மெய்யால உருகி அவரை வணங்குவதற்கு தான் அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி இந்த பாடல் வந்து சைவ சமயத்துல சொல்லப்படுவது. இங்க இருக்கிற இந்த சுந்தர எழுங்கிறது ஆழ்வார் நாயன்மார்கள் ஒருத்தவராக இருக்கிறார். இப்ப நாயன்மார்கள் அப்படிங்கிறத 63 பேர் சொல்லுவாங்க. இந்த 63 பேர்ல ரொம்ப குறிப்பிட சொல்லக்கூடியது அப்படின்னா, அந்த சமயக்குறவர் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமயக்குறவர் நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரு அப்படின்னா சொல்லுவாங்க பாருங்க, திருநான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு இந்த 4 பேர் குறிப்பிடுவாங்க. அவங்க தான் முக்கியமா சொல்லப்படுவது. அப்படி இந்த தேவார பாடல் யார் எழுதுனது அப்படிங்கும் போது, சுந்தரர் எழுதியிருக்காரு, திருஞான சம்பந்தர் எழுதியிருக்காரு, திருநாவுக்கரசர், இவங்க 3 பேர் எழுதுன பாடல்களின் தொகுப்பு தான் இந்த தேவாரம் அப்படிங்கிற ஒரு பாட்டா இருக்கு. இந்த நூல் பாருங்க, சுந்தரருக்கு வேறு பேர்களை வச்சு கூப்பிடுறாங்க. சுந்தரருக்கு வேறு பெயர்கள், அதாவது நாம புனை பெயர் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம கிராமங்கள்ல சொல்ற மாதிரி பார்த்தா பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது புனை பெயர்னு சொல்லப்படுவோம். அதுனா நம்பி ஆரூரர், தம்பிரான் தோழர் அப்படின்னு அவரை அழைக்கிறாங்க. யார, சுந்தரரை அழைக்கிறாங்க. இவர் எழுதிய இந்த தேவார பாடல்கள் வந்து 12 திருமுறையில 7 திருமுறையா வைக்கப்பட்டிருக்கு. 12 திருமுறைகள்ல 7 திருமுறையா இவங்க எழுதின இந்த தேவார பாடலானது இருக்கு. அதே மாதிரி இவரு என்ன நூலை எழுதியிருக்காருன்னா, திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இது எதை பத்தி அப்படின்னா, இந்த நாயன்மார்கள் இருக்காங்களா அவங்களை பத்தி செய்திகளை சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த நூலை மையமா வச்சுதான் செய்கிறார் அப்படிங்கிறவரு பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு. இப்ப 63 பேரை பத்தியும் தெரியணும் அப்படின்னா, இந்த பெரிய புராணத்தை பத்தி பெரிய புராணத்தை படித்தாலே போதும், அந்த அளவுக்கு சிறப்புடையதா இருக்கு. பாருங்க, இவங்க 3 பேர் எழுதின நூலை தொகுத்தவர் யாருன்னா, நம்பியாண்டா நம்பி அப்படிங்கிறவர் தொகுத்திருக்கிறாரு. சரிங்களா, இப்ப நமக்கு இருக்க இந்த பாடல் வந்து கேதார பதிக பாடல் அப்படிங்கிற ஒண்ணு தான் அங்க குறிப்பிடுறாங்க. பதிகம் அப்படிங்கிறது 10 பாடல்களை இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப பாடம் பார்க்கலாமா? பாடம் முதல்ல படிக்கலாம், அதுக்கப்புறம் பொருள் சொல்றேன். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய, மன்னின்றன மதவிழங்கள் மணிவாரி கொண்டு எரிய, கின் என்று இசை முரளும் திரு கேதாரம் எண்ணியதே. நல்லா கவனிங்க, இந்த பாடலுங்கிறது இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு அருகில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்றாங்க.
நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இசைங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்குமே இசை நம்ம கூடதான் வந்துகிட்டு இருக்கு. பிறக்கும் போது தாளாடல் ஆரம்பிச்சு இறக்கும் போது ஒப்பாரி வரைக்குமே இசையானது வந்துகிட்டு இருக்கு. இசை எல்லாருடைய உள்ளங்களையும் கொள்ளையடிக்கக்கூடியதா இருக்கு. இசையானது எல்லாருடைய உள்ளங்களையும் கொள்ளையடிக்கக்கூடியதா இருக்கு. அப்பேற்பட்ட இசையை பற்றி தான் அங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, பண்ணின் தமிழ் இசை பாடலின். பண்ணுன்னு அர்த்தம் இசை, பண்ணுனா இசைன்னு அர்த்தம். இந்த பண்ணின் தமிழ் இசை பாடலின், வெறும் பாட்டா பாடனா, அதாவது பாட்டா படிச்சா நமக்கு வந்து அந்த நம்ம ரசிக்க மாட்டோம். அப்ப அதுக்கு என்ன இருக்கும், ராகத்தோட சேர்த்த ஒரு பாடல் தான் நமக்கு இனிமையை தரக்கூடியதா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம அதான் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவே உழவே, அந்த இனிமையான பண்ணோடு சேர்ந்து தமிழ் இசை பாடப்படுகிறது. அதற்கு ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா, அது அது கூட என்னன்னா பழவே முழவே. பழவே அப்படின்னா பழவை என்ன சொல்றாங்க, பழ வெய் முழவு அப்படின்னா முதிர்ந்த மூங்கில், முதிர்ந்த மூங்கிலால் செய்யப்படுகிற அந்த புல்லாங்குழல், அதான் சொல்றாங்க பழவை முழவே. புரியுங்களா? அப்ப இந்த முழவு அப்படிங்கிறது ஒரு இசை கருவி, மத்தளம் சொல்றாங்க அது போல இருக்கக்கூடிய ஒரு இசை கருவி. இதெல்லாம் சேர்ந்து ஒழிச்சா எவ்வளவு இனிமை தரக்கூடியதோ, இனிமை தரமா தராதா? அப்ப இனிமையான பாடல் பாடுறாங்க, அது கூட இந்த பழவை முழவு, இந்த புல்லாங்குழலும் இந்த முழவுங்கிற இசைக்கிறது சேர்ந்து இசைச்சா எந்த அளவுக்கு இனிமை தரக்கூடியதோ அது போலதான் கண்ணின் ஒலி கனக சுனை வைரம் அவை சொரிய. கண்ணின் ஒலி, கண்ணின் ஒலிங்கன்னா கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய, கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய கனக சுனை. கனக சுனை அப்படிங்கிறது என்னன்னு அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை, பொன்னிறமா இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை குறிப்பிடுறாங்க. அது சிறப்பா சொல்லப்படுவது, அவ்வளவு அழகா அந்த நீர்நிலையானது இருக்கான். அதான் கனக சுனை வைரம் அவை சொல்லிய, அந்த நீர்நிலைகள் என்ன செய்தா வைரத்தை சொல்லிதான், வைரத்தை வாரி கடசுதான். எந்த வைரம், வைரம்ங்கிறது எதை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது இந்த நீர் திவளைகள், அந்த நீர்நிலைகளை அந்த அலை அடிக்கும் போது நீர் திவளைகள் வருமல்ல, அதை அவங்க என்ன குறிப்பிடுறாங்க வைரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த நீர் திவளைகளை அந்த நீர்நிலையானது வாரி இறக்குதான், அதான் சொல்லிய அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மண் என்ற மத வேடங்கள் மணிவாரி கொண்டு எரிய, அந்த நீர்நிலைகள் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த மத வேடங்கள், வேடம் அப்படின்னா யானை, இந்த மத யானைகள் என்ன செய்யணும், அந்த மணிகளை வாரி இறைக்கிறான், மணிகளை வாரி இறைக்குதான். அப்படி இறைக்கும் போது கின் என்று இசை முருளும் திருக்கேதாரம் எண்ணீரே, அந்த வாரி அதை இறைக்கும் போது அங்க என்ன ஓசை எழுப்புதான், கின் அப்படின்னு ஓசை எழுப்புதான். அத்தகைய சிறப்புடைய இசை எங்க இருக்குதான், திருக்கேதாரம், திருக்கேதாரம் எண்ணீரே. அப்ப அந்த திருக்கேதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை எப்ப பார்த்தாலும் என்ன இருக்குமா, இந்த இசையானது எழுப்பிக்கிட்டே இருக்கும். அப்ப இசை சூழ்ந்த ஒரு இடமா அந்த திருக்கேதாரம் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப இங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த திருக்கேதாரம் கோயிலுக்கு அருகாம இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பத்தி சொல்றாங்க. அங்க இருக்கிற சிவாலயத்துக்கு அருகில இந்த மாதிரி நீர்நிலைகளை என்ன செய்யறான், இந்த யானைகள் அந்த மணிகளை வாரி இறங்கும் போது அங்க கின்னுங்கிற ஓசையானது எழுப்புது அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்லிருந்தோம், திருக்கேதாரத்துல யாரு எழுதினாங்க, இது எங்கிருந்து எடுத்து ஆளப்பட்டது, இத அவருக்கு என்ன சிறப்பு பேருன்னு பார்த்தோம், இது எத்தனாவது திருமுறையா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அது இல்லாம அவர் எழுதிய நூல்கள் என்ன, அதை மையமா வச்சு சேகர பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த மூவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், இந்த மூணு பேரும் எழுதி எழுதுனதுதான் தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுவது. சரிங்களா? அப்ப இதை பத்தி செய்தியா தான் நாம இது வரைக்கும் பார்த்தோம். இதனால படுங்க. நன்றி, வணக்கம்.